மிஸ்டர் விக்கி நம்ம கூட இருக்காரு, இந்த படத்துல அவருடைய லீட் ரோல் கூட நடிச்சிருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஹாய் சார், வணக்கம். அப்புறம் சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த படத்துல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல ஒரு 3 வருஷம் வெயிட்டிங் நல்ல பலன் கொடுத்துருக்கு. நம்பர் 11 ரிலீஸ், எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. அதுக்குள்ள முடியல சார், 2-3 கேள்வி கேட்பேன். அதுக்குள்ள சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, எப்படி எப்படி ஒரு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? இந்த ஒரு இன்சிடென்ட் சார் கூட? சார் கூட நிறையா இருக்குது. சொல்லப்போனால் என் லைஃப்பில் இது முக்கியமான விஷயம். அது ஏன்னா யோசிச்சு பாருங்கள், குடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு 1000 பேரில் நானும் ஒருத்தன். எனக்கு ஃபிலிம் பேக்ரவுண்டில் எதுவும் கிடையாது. ஸோ ஆடிஷன்ஸ் கால் வந்துச்சு. ஸோ நானும் அந்த 1000 பீப்புளோட அட்டன் பண்ணேன். ஒரு 3 ரவுண்ட் போச்சு, அதில் தான் சார் செலக்ட் பண்ணார். சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் நடந்துச்சு. ஸோ நமக்கு இது 2வது படம். எனக்கு ஃபஸ்ட்டு வடகரின் பண்ணேன், இது 2வது படம். இருந்தாலும் பெரிய டீம், கொஞ்சம் எனக்கு நர்வஸாக தான் இருந்துச்சு. ஸோ சார் தான் ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் பிரேக்குன்னு வாங்கலாம் தான் சார் தான் பண்ணார். வந்து தட்டி கொடுத்து ஆடிஷனே நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணுறீங்க, பண்ணுங்க அப்படின்றார். வேற என்ன வேணும்? இல்லை அப்புறம் நல்ல நான் நல்ல ரோல் பண்ணுறேன். எனக்கு எங்களுக்கும் எவ்வளோ கவனம் செலுத்தணுமோ அவ்வளோ செலுத்தி சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நடக்க வச்சார். கண்டிப்பாக அருமையான மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார் வந்து அட்வைஸ் பண்ணலாம், இல்லை அவரை பார்த்தாலே நம்ம நிறைய கற்றுக்கலாம். போத் டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்லாம். நான் ரொம்ப எப்படி சொல்லுங்க, அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். பட் நான் லைவாக அந்த மேஜிக் பார்த்தது எனக்கு ஒரு யோசிச்சு பாருங்களா, ஒரு வளர்ந்தோரும் நடிகருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ ரொம்ப நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா கற்றுக்கிட்டு தான். பிடிச்ச சீன்னா நிறைய மாண்டேஜஸ் ஷூட் பண்ணோம். அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவாக எனக்கு இது வேணும்னு சார் அழகாக சொல்லுவார். ஸோ எங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு, சுதந்திரம் கொடுத்தாரு. நீங்கள் அதில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், நல்லாச்சு நல்லா இருந்துச்சு. இல்லைனா சார் அப்போயே ஸ்பாட்லேயே கரெக்ட் பண்ணி அது திரும்பி கிளியராக என்ன வேணுமோ அழகாக. அச்சம் என்பது மடமைடா, அதோட கேரக்டர் ஆர்டிஸ்ட் சந்தோஷ் நம்ம கூட இருக்காங்க, நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். ஹாய் சார். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் தானே நீங்கள்? தமிழ் தான், தமிழ் தான். ஆக்சுவலி தெலுங்கும் தெரியும். பேசிக்கலி பார்ன் இன் ஆந்திரா, பட் வளர்ந்தது ஃபுல்லாகவே தமிழ் தான். ஸோ தமிழ் தெலுங்கு நல்லா ஃப்ளூவெண்ட்டாக தெரியும். இல்லை இது வந்து என்னுடைய 6வது படம். சார் கூட இதுக்கு முன்னாடி என்ன இருந்தால ஒரு அஜித் சார் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படம் வழியாக தான் இந்த படத்தில் கொஞ்சம் டீம்லாம் தெரிஞ்சு ஆடிஷன் பண்ணி அப்படியே வந்து பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் கூட ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி. தமிழை விட தெலுங்குல எனக்கு வந்து இது நாகஜைத்தன்யா சாருடைய ஸ்பேஸ் ஜாஸ்தி. தமிழில் ஒரு 2-3 சீன்ஸ் வருவேன், தெலுங்குல ஒரு 5 த்ரூ அவுட்டாகவே வருவேன், கிட்டத்தட்ட த்ரூ அவுட்டாகவே வருவேன். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் கலந்த அந்த பாட்டில் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவோம். ஆக்சுவலி கதை எனக்கு தெரியாது. பொறுமையா 10 ரூபா கேட்டாலும் பொறுமையாக சொல்லுவார். மோஸ்ட் கூலஸ்ட் டைரக்டர், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸாக சொல்லணும், சிம்பு சாரும் சரி ஜெய் சாரும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவர்கிட்டே சொல்லு, பிரதர் நான் கேண்டிடாக போயிடுறேன், நீங்கள் ரியாக்ட் பண்ணிடுறீங்களான்னு கேட்டால் நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த லிபர்ட்டி இருந்துச்சு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நெஞ்சில் குத்திட்டு அந்த மாதிரி ஜாலியாக பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த விஷயம் எல்லாமே அப்படியே இருக்கும். அந்த கேண்டிடான அதுதான் கௌதம் சாரும் லவ் பண்ணுவார். அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ கேஷுவலாக இருக்குது, எவ்வளோ கேண்டிடாக இருக்குது, அந்த விஷயம் தான் லவ் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பிடிச்ச பாட்டா? ஆப்வியஸ்லி தள்ளி போகாதே. அப்புறம் அவளும் நானும் ஓவர்டேக் பண்ணிருச்சு, தள்ளி போகாதே பிகாஸ் ஆஃப் த லிரிக்ஸ். அவளும் நானும் தான், அவளே தான். ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஒட்டிருச்சு, க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.